ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 7000 கிலோ நம்ம வந்து வண்டி இருக்குது. நம்ம கன்சல்டிங் பார்த்தோம்னா வந்து நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ல வந்து நம்ம இங்கே காங்கேயத்தை நம்ம லோன் வந்து பண்ணிக்கலாம். தமிழ்நாடு ஓவரால் எங்க இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். இருந்தாலும் வந்து நம்ம ஒரு நாள் ரெண்டு டைம் கொடுத்தாங்கன்னா அந்த ஏரியாவில் நம்ம வந்து பேசிட்டு நம்ம வந்து பண்ணி கொடுத்துருலாங்க. நாமளா வந்து என்ன வண்டி எடுக்கிறாங்களோ அது வந்து 30-40% அமௌண்ட் கட்டினா நம்ம வந்து பெஸ்ட்டாக லோன் பண்ணி கொடுக்கலாங்க. அது பாதி பாதி கட்டிட்டாங்கன்னா நம்ம பெஸ்ட்டாக நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. வாரம் 500 ரூபா இல்லை மாசமே வந்து உங்களுக்கு டியூ 1000 ரூபா போடுறாங்க அப்படின்னா வாரம் 200-250 ரூபா கூட நம்ம வந்து வசூல் பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து பல்சருங்க. 2022-23 மாடல் வரைக்கும் நம்மகிட்ட வந்து நம்மகிட்ட வந்து இருக்குங்க. பிளாட்டினா பார்த்தீங்கன்னா வந்து 2016 மாடலுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 23 மாடல். இதுவும் 23 மாடலுங்க. நம்மளா பிளாட்டினா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு 35 ரூபாயில் இருந்து 60 ரூபா வரைக்கும் இருக்குங்க. கிளாமர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக 65 ரூபாய்க்கு நம்ம ஃபைனலாக பண்ணி தரலாங்க. இது பார்த்தீங்கன்னா 2012 மாடலுங்க. இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 25 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. யூனிக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 20-25 ரூபாயிலேருந்து நம்மகிட்ட வந்து ஸ்டார்டிங் வண்டி இருக்குங்க. நம்மளா அப்பாச்சி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 25-26 ரூபாயிலேருந்தே நம்மகிட்ட வந்து வண்டி வந்து இருக்குங்க. ஃபெண்டர் அதே மாதிரி வந்து 25 ரூபாயிலேருந்து இருக்குதுங்க. டிஸ்கவர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபாயிலேருந்தே இருக்குதுங்க. நம்மகிட்ட வண்டி வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. 25 ரூபாயிலேருந்து ஸ்கூட்டி போய் பிளைனாக இருக்குங்க. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 8, 9 என்னங்கண்ணா அது கலர் ஒவ்வொரு கலருக்கு வச்சுருக்கிறீங்க. அண்ணா வணக்கம், நல்லா இருக்கிறீங்களாங்கண்ணா? வணக்கங்க அண்ணா, ஓகேங்கண்ணா. இன்னைக்கு என்னென்ன வண்டி சொல்லி பாத்துலாங்களாங்கண்ணா? பாத்துலாங்க. நமக்கு பார்த்தோம் போன டைம் விட இந்த டைம் வந்து வண்டி வந்து கொஞ்சம் நிறைய வந்துருக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா வாங்க பாக்கலாங்க. ஓகேங்கண்ணா. ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன பிரைஸ் தான் நம்மகிட்ட வண்டி ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 7000 நம்மகிட்ட வந்து வண்டி இருக்குது. 7000 ரூபாயிலேருந்தே வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இருக்குதுங்க 7 ரூபா 12 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி. அது நம்ம என்னன்னா ஒரு வண்டி இருக்குங்க, டக்குன்னு போச்சுனாலும் நம்ம முன்னப்பண்ண ஏதோ ரேட்ல அந்த பட்ஜெட்ல நம்ம வந்து வண்டி நம்ம வந்து எடுத்து வச்சிருவோம். கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஓகேங்கண்ணா, சரி வாங்க நம்ம ஒரு வண்டியை பாத்துலாங்களா? பாத்துலாம். ஓகேங்க. இது பாத்தீங்கன்னா வந்து பல்சருங்க. நாமளா வந்து பல்சர் பார்த்தோம்னா நம்மகிட்ட வந்து 2012-13 மாடல்ல இருந்துங்க 2022-23 மாடல் வரைக்கும் நம்மகிட்ட வந்து வண்டி வந்து நம்மகிட்ட வந்து இருக்குங்க. சரிங்க. பாத்தீங்கன்னா வந்து 25 ரூபாயிலிருந்துங்க 110,000 ரூபா 120,000 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வந்து பல்சர் வந்து நம்மகிட்ட வந்து வண்டி வந்து அவைலபிளா இருக்குங்க. சரிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாட்டினாங்க. இது பிளாட்டினா பார்த்தீங்கன்னா 2016 மாடலுங்க. இது வந்து 23 மாடலு, அதுவும் 23 மாடலு, அது வந்து 18 மாடலுங்க. நம்மளா பிளாட்டினா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு 35 ரூபாயில் இருந்து 60 ரூபா வரைக்கும் இருக்குங்க. நம்ம 2023 மாடலாம் வந்து அதிகபட்சம் 65 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. அடுத்து பேஷன் ப்ரோங்க. பேஷன் ப்ரோ பார்த்தீங்கன்னா 2018 மாடலுங்க. இது 19 மாடலு, இது கிளாமர் 18ங்க, அது கிளாமர் 2023 மாடலுங்க. அந்த கிளாமர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக 65 ரூபாய்க்கு நம்ம ஃபைனலாக பண்ணி தரலாங்க. அது 2023 மாடலுங்க. இது ஓ 2023 மாடல். 23 மாடலே நம்ம வந்து 65 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி தரலாம். சரிங்க. நீங்கள் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி 75 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் யாரும் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாங்க. பார்க்க சொல்லுங்கள், ஒரு 10 ரூபா to 15 ரூபா கட்டுற கஷ்டம் வரைக்கும் நம்ம வந்து லோனும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேங்க. நம்ம 65 ரூபாய்க்கு எடுத்தாலும் 10-15 ரூபா கட்டினா போதுங்க. ஆமாங்க. நம்ம வந்து ஏன்னா லோன் வந்து பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த 19 பார்த்தோம்னா நம்ம ஒரு 45 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாம். ஓகே, வெறும் 45 ரூபாய்க்கு பண்ணி 45 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி தரலாங்க. சரிங்கண்ணா. ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னா 2012 மாடலுங்க. இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. சரிங்கண்ணா. இந்த பல்சர் பார்த்தீங்கன்னா இது 2011 சரிங்க, அது 19 அது 19. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது 2019 அது 16 அது 18 அது 19. நீங்கள் நம்மளா உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி பல்சர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 25 ரூபாயிலிருந்து 110,000 ரூபா 20,000 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வந்து பல்சர் வந்து நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஓகேங்க. யூனிக்கானுங்க. இது 2018 மாடலுங்க. சரிங்கண்ணா. இது வந்து ஷைனு 14 மாடலுங்க. சரிங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து 18-1, 19-1. சரிங்கண்ணா. யூனிக்கானு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 20-25 ரூபாயிலிருந்து நம்மகிட்ட வந்து ஸ்டார்டிங் வண்டி இருக்குங்க. 2010 வண்டி ஒன்று இருக்குங்க, அதுவும் 25 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. ஓகே, 25 ரூபாய்க்கு நம்ம 25 ரூபாயிலிருந்து 90 ரூபா 1 லட்ச ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வந்து யூனிகான் வண்டி நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க. சரிங்கண்ணா. ஆமாங்க. அப்பாச்சிங்க, இது 2010 மாடலுங்க. சரி. இது 16 மாடலுங்க. அந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து 12-11. சரிங்கண்ணா. நம்மளா அப்பாச்சி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 25-26 ரூபாயிலிருந்தே நம்மகிட்ட வந்து வண்டி வந்து இருக்குங்க. ஓகே, ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் வேணும்னா நம்மகிட்ட வந்து அப்பாச்சி எடுத்துக்கலாம். ஆமாங்க, அப்பாச்சி எடுக்கலாம், பல்சர் எடுத்துக்கலாங்க. நம்மகிட்ட எல்லா வண்டியுமே நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க. கம்மியான
மேல உடையில இருந்து 5000 வரைக்கும் எல்லாமே இருக்குங்க. ஆமாங்க. சிடி கண்டடுங்க. சிடி கண்ட பாத்தீங்கன்னா 2019 ஒண்ணுங்க. 18 உங்களுக்கு எல்லா வண்டியுமே இருக்குங்க. லோ பட்ஜெட் பாத்தீங்கன்னா வந்து 17 16 எல்லாமே இருக்குங்க. ஓகே. 16 17 எல்லாமே இருக்குங்க. ஆமாங்க. அதே மாதிரி டிஸ்கவருங்க, அப்பாச்சி, ஸ்ப்ளெண்டருங்க. இந்த ஸ்ப்ளெண்டர் பாத்தீங்கன்னா வந்து 2012 மாடலுங்க. சரிங்க. ஆமாங்க. 12 மாடல். அப்பாச்சி பாத்தீங்கன்னா 2016 மாடலுங்க. நம்மளா வந்து சொன்ன மாதிரி அப்பாச்சி வந்து பாத்தீங்கன்னா 25 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் 80 ரூபா வரைக்கும் இருக்குங்க. ஸ்ப்ளெண்டர் அதே மாதிரி வந்து 25 ரூபாயிலிருந்து இருக்குதுங்க. டிஸ்கவர் பாத்தீங்கன்னா ஒரு 15 ரூபாயிலிருந்தே இருக்குதுங்க. நம்மள்ட வண்டி வந்து அவைலபிளா இருக்குதுங்க. CT100 அங்க கிளாமருங்க. அந்த கிளாமரும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 38 ரூபாய்க்குள்ள கொடுக்கலாங்க. 2018 மாடலுங்க. ஆமா சரிங்க. அந்த பட்ஜெட்ல கொடுக்கலாங்க. டிஸ்கவர்லயும் அதே மாதிரி லைனா வந்து எல்லா வெரைட்டிலயும் வந்து எல்லா மாடலும் இருக்குதுங்க. சரிங்க. ஆமாங்க. அதாவது லோ மாடல் இருந்து இப்போ புதுசா வந்த வரைக்கும் எல்லாம். ஆமாங்க. இது வந்து ஹோண்டால வந்து டிகர்னு சொல்லிட்டு ஒரு வண்டிங்க. இந்த வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு 28 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலா பண்ணி தரலாம். வண்டி குவாலிட்டியா இருக்குங்க. 15 6 மாடலாக்குள்ள 8 மாடலா இருக்குங்க. சரிங்க. இது வந்து 18ங்க. சரிங்க. ஆமாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 35 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலா பண்ணி கொடுக்கலாங்க. 35 ஜூபிட்டர் 16 மாடலுங்க. இந்த ரெண்டு ஆசஸ் 17ங்க. அந்த ஆசஸ் 16 மாடலுங்க. சரிங்க. ஆமாங்க. ஆனா நம்ம வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒன்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஸ்கூட்டி பெப்பு வந்து லோ பட்ஜெட் தான் சொல்லுங்க. ஸ்கூட்டி பெப்பு வந்து நம்மகிட்ட வந்து என்ன இருக்குதுங்க, நம்மளா பார்த்தோம்னா வந்து 25 ரூபாயிலிருந்து ஸ்கூட்டி பெப்பு லைனா இருக்குங்க. ஓகே. 25 ரூபாய்ல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 என்னன்னா அது கலர் ஒவ்வொரு கலருக்கு ரெண்டு ரெண்டு வண்டி வச்சிருக்கீங்க. நம்ம ஸ்கூட்டி பெப்பு நம்மகிட்ட வந்து 10 வண்டி இருக்குதுங்க. ஓகேங்க. ஆமாங்க. நம்மகிட்ட எல்லா இந்த வண்டி மட்டும் இல்லைங்க, எல்லா வண்டியுமே நம்மகிட்ட வந்து ஒரு இருக்குது. ஆமாங்க. மேக்ஸிமம் நம்பர்ஸ் தான் வந்து இருக்குங்க. ஓகேங்க. ஆமாங்க. மாஸ்டோங்க. மாஸ்டோ பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அந்த வண்டி எல்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு 30 ரூபாய்க்கு பண்ணி தரலாங்க. ஓகே. இந்த 42. ஆமாங்க. 30 ரூபா 38 ரூபா அது 45 ரூபா. சரிங்க. நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. சரிங்க. அதுவே ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வியூவர்ஸ்ங்க, நான் வந்து திருப்பூருங்க, திருப்பூர்ல இருக்கிற எனக்கு பைக் வந்து எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம எங்க இருந்தாலும் கொண்டு வந்தா நம்ம வந்து பண்ணிக்கலாங்க. லோனுக்கு மட்டும் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து தூரமா இருக்குன்னா நம்ம வந்து செக் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்து பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம வந்து வண்டி கொடுத்துட்டு அப்படியே வண்டி மாத்திரமா இருந்தாலும் சரிங்க, மேல கேஷ் கொடுத்து மாத்திரமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஈஸியா பண்ணிக்கலாங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஓகேங்க. சப்போஸ் காருக்கு எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வந்தா கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். காருமே நம்ம காருக்கு எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வந்தாலும் நம்ம வந்து காரை கொண்டு பைக்ல கொண்டு வந்தாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க. ஆக்டிவாங்க 2017 மாடலுங்க. சரிங்க. இந்த ஆக்டிவா 2018 மாடலுங்க. இந்த வண்டி இந்த 18 ஆக்டிவெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி தரலாங்க. 40 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாங்களா? ஆமாங்க. ஓகேங்கண்ணா. சூப்பர். பண்ணி தரலாங்க. ஜூபிட்டருங்க. ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா 2018 மாடலுங்க. சரிங்க. 18, 19, 20ங்க. சரிங்க. அந்த 20 எல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து 58 ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி தரலாங்க. ஓகே. மூணுமே ஒரே கலருங்க, மாடல்ஸ் மட்டும் வேற வரீங்க. ஆமாங்க. 18, 19, 22ங்க. சரிங்க. டியோங்க. டியோ 2018 மாடலுங்க. ஆனால் நம்ம வியூவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு டியோ பைக் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இன்னும் 30,000 ரூபாய்க்கு ஒரு டியோ இருந்ததுங்க, அந்த வண்டி போயிடுச்சுங்க. இப்போ இருக்கிறது பார்த்தோம்னா வந்து 40 ரூபா பட்ஜெட்ல வந்து ஒரு வண்டி இருக்குங்க. 40 ரூபாங்க. 30 ரூபாய்க்கு வேணுனாலும் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க. சரிங்க. அப்படின்னா 30 ரூபா பட்ஜெட் தான் வேணுனாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்க. இது 18 டியோங்க. சரிங்க. இது வந்து 19ங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபைனலாக ஒரு 50 ரூபாய்க்கே நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. 50 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாங்க. இது வந்து ரேங்க, 2017 மாடலுங்க. சரிங்க. ஆமாங்க. இது 17 மாடலுங்க. சரிங்க. ஆமாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 40-45க்கு அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. சரிங்க. ஆமாங்க. இது ப்ளஷர் பார்த்தீங்கன்னா வந்து 2021 மாடலுங்க. 2021. ஆமாங்க. 21 மாடலுங்க. ஃபேஷனோ வந்து 18 மாடலுங்க. சரிங்க. அந்த ஃபேஷனோ பார்த்தீங்கன்னா 18 மாடலுங்க. சரிங்க. ஆமாங்க. அடுத்து வெளியே எக்ஸ்எல்ல பார்த்துடலாங்களா? பார்த்துடலாம். சரிங்க. இது எக்ஸ்எல்லுங்க. சரிங்க. நம்மளோட எக்ஸ்எல் பார்த்தோம்னா வந்து நம்மளோட ஒரு 15 ரூபாயில இருந்துங்க. பார்த்தோம்னா வந்து லேட்டஸ்ட் 2021-22 பார்த்தோம்னா வந்து ஒரு 55 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வந்து வண்டி வந்து அவைலபிளா இருக்குங்க. ஆமாங்க. நம்மளா லோ மாடல் இருந்து மேக்ஸிமம் மாடல் வரைக்கும் நம்மகிட்ட வந்து இருக்குங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்எல் ஹெவி டியூட்டி, எக்ஸ்எல் சூப்பர், இந்த வெரைட்டிங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் 100, அதே மாதிரி 100 வந்து செல்ஃப் மாடலுங்க. இதெல்லாம் இருக்குங்க. நாமளா எக்ஸ்எல் 100 இருக்கு, செல்ஃப் மாடலும் இருக்குங்க. சூப்பர், ஹெவி டியூட்டி, இந்த பழைய மாடல். நம்மளா வந்து 10,000 நம்ம வந்து எக்ஸ்எல் வந்து அவைலபிள் இருக்கு. ஓகே. எக்ஸ்எல் வந்து நம்ம கிட்ட 10,000 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம வந்து அவைலபிளா இருக்குங்க. ஓகே. நான் சரிங்க. அடுத்து ஸ்கூட்டி ஜெஸ்ட்ங்க. சரிங்க. ஜெஸ்ட் 18 மாடலுங்க. இது வியோ வந்து இந்த வண்டி 40 ரூபாய்க்கு பண்ணி தரலாங்க. சரிங்க. இந்த வண்டி ஒரு 46 ரூபாய்க்கு பண்ணி தரலாங்க. வாங்க. இது 20 மாடலுங்க. சரிங்க. இது 18 ஆசஸுங்க, ப்ரெஷருங்க. சரிங்க. நம்மளா வந்து ப்ரெஷர்லாம் பார்த்தோம்னா வந்து நம்மகிட்ட வந்து ஒரு 25,000 நம்மகிட்ட வந்து 65,000 வரைக்கும் நம்மகிட்ட வந்து ப்ரெஷர் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா. ஆமாங்க. இது பேட்டரி ஸ்பீடு யாராச்சும் கேட்டாலும் பேட்டரி ஸ்பீடும் கொடுக்கலாம். பேட்டரி மறுபடியும் வந்துருச்சுங்க. ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து
21 மாடலுங்க. சரிங்க, நல்லா 21 மாடல். இந்த வண்டி பார்த்தனா 35 ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். 35 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துலாம். நல்லா 21 மாடலுங்க. ஆமாங்க. பேட்டரி எல்லாம் எப்படி கண்டிஷன் இருக்கு? பேட்டரி நம்ம வந்து நம்ம லோக்கல் கஸ்டமர் வந்தாங்க எடுத்து ஒரு நாள் ஓட்டி செக் பண்ணி பார்த்துட்டே வந்து எடுத்துக்கோங்க. ஒரு நாள் முழுசா வாடிச்சது நமக்கு என்ன ஃபீல்டுக்கு இப்பதா புதுசா செகண்ட்ஸ் வரதுனால நமக்கு எப்படி நம்ம சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பா நாள் எடுத்து ஓட்ட கொடுக்கலாம். எடுத்து ஓட்டி அவங்களுக்கு செட் ஆச்சுன்னா ஓகேனா வந்து எனக்கு கொடுக்கலாம். ஓகேங்க. இது கிலோ ஒரு டைம் ஒன்ஸ் சார்ஜ் பண்ண எவ்வளவு கிலோமீட்டர்? நம்ம ஒன்ஸ் சார்ஜ் பண்ண மேக்ஸிமம் 40 கிலோமீட்டர் போகும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன ஓட்டி பாக்கலீங்க? நாம லோக்கல் ஓட்டர் கரெக்டா இருக்கு. முதல்ல வந்து அந்த ரேஞ்சு போக அப்படின்னாங்க. எல்லாமே ரெண்டு நாள் ஓட்டி பார்த்தா தான் வந்து இதை பத்தி நமக்கு இன்னொரு ஐடியா நம்ம சொல்ல முடியும். அதுங்க தோடச்சாலையில் கோட்டிருக்குங்க. பிளஸ் வந்து பார்த்தா அந்த காலேஜ் போயிட்டு வரேன். அந்த மாதிரி வந்து நல்லா வந்து இதாகுங்க. கரெக்டா இருக்குங்க. ஓகேங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்டருங்க. பாத்தீங்கன்னா 2022 23 இருக்குதுங்க. 19 இருந்து பார்த்தோம்னா வந்து நம்மளா வந்து இருக்குங்க. சரிங்க. 19, 20, 21, 22, 23 எல்லா மாடலும் எல்லா வேரியன்ட்டும். ஓகே, இதெல்லாமே இங்க இருக்கிறது எல்லாமே புது மாடலாங்க. லேட்டஸ்ட் மாடலுங்க. உள்ள பாத்துருப்பீங்க அதெல்லாம் வந்து 2013, 2014. சரிங்க. நம்மளா எல்லா வண்டியுமே நம்மகிட்ட வந்து இருக்குங்க. அந்த வண்டியெல்லாம் பார்த்தா 2013 வண்டிங்க. ஓகேங்க. 2013 வண்டிங்க. உள்ள 12 ஒன்று இருந்ததுங்க. 18, 19 நமக்கு எல்லா வண்டியுமே எல்லா மாடலும் வந்து நம்மகிட்ட வந்து என்ன வந்து அவைலபிளா இருக்குங்க. அவைலபிள் இருக்குது. ஓகேங்க. இது டெஸ்டினிங்க 2019 மாடலுங்க. சரிங்க. இது பாத்தீங்கன்னா வந்து ப்ளஷரு. இது 2019 மாடலுங்க. இது வந்து 18 மாடலுங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு 45 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பண்ணி கொடுக்கலாங்க. சரிங்க. டிஸ்னி பார்த்தாலும் வந்தோம்னா பாத்தீங்கன்னா வந்து ஒரு 45 to 50 கஸ்டமர் வண்டிங்க. அந்த ரேஞ்ச் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. சரிங்க. அடுத்து எஃப்ஜெட்டுங்க. இது 2013 மாடலுங்க. சரிங்க. வண்டி பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டியா இருக்குங்க. ஓகேங்க. ஆமாங்க. இந்த வண்டியும் பாத்தீங்கன்னா 35 ரூபாய்க்கு சரிங்க. இது எஃப்ஜெட்டுங்க 2016 மாடலுங்க. சரிங்க. அது 18 மாடலு. அது 16 மாடலு. அது 18 மாடலுங்க. சரிங்க. அவங்க எஃப்ஜெட் பாத்தீங்கன்னா நம்ம 35 ரூபாயில இருந்து அந்த சைடு பார்த்தது 2023 நல்லா பார்த்தோம் இல்லைங்க. ஆமாங்க. 35 ரூபாயில இருந்து ஒரு 1-1.10 வரைக்கும் நம்ம வந்து வண்டி இருக்கு. 35 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணி 1-1.10 வரைக்கும் வண்டி இருக்குங்க. இது CT100ங்க, அச்சீவருங்க, பேஷன் ப்ரோ, கிளாமர். நம்மகிட்ட பாத்தீங்கன்னா வந்து இல்லைங்காம எல்லா வண்டியுமே இருக்குங்க. இந்த வண்டி தான் இருக்கும், இந்த வண்டி தான் வந்து இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பா கண்டிப்பா மாத்தி மாத்தி ஏதாவது வண்டி இருந்துகிட்டே இருக்குங்க. சரிங்க. ஷைனுங்க 2024 வண்டிங்க. இந்த ஷைனுங்க எல்லா வண்டியுமே நம்மகிட்ட வந்து 2016 மாடலுங்க. 19 மாடலு, 24, இன்னொன்று 18 கஸ்டமர் வந்து ஓடி பார்க்க போயிருக்காங்க. சரி. எல்லா வண்டியிலுமே எல்லா மாடலுமே நம்ம மினிமம் பிரைஸ்ல இருந்து மேக்ஸிமம் பிரைஸ் வரைக்கும் எல்லா வண்டியுமே நம்மகிட்ட வந்து இருக்குங்க. ஓகேங்க. சரி. இது பாத்தீங்கன்னா வந்து யூனிகான் 2020 மாடலுங்க. சரி. இது வந்து 2017 மாடலு. இது 19 மாடலுங்க. இது 18 மாடலுங்க. ஆமாங்க. நான் அப்படியே சொன்ன மாதிரி பார்த்தோம்னா வந்து யூனிகான் பார்த்தோம்னா வந்து 2010 இருந்து நம்மகிட்ட வந்து வண்டி இருக்குங்க. ஒரு 25 ரூபாயிலிருந்து 1 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வந்து வண்டி வந்து R&D வந்து அவைலபிளாக இருக்குங்க. சரிங்க. ஆமாங்க. அடுத்து வந்து பல்சர் பார்த்தீங்கன்னா பல்சர் லேட்டஸ்ட்டுங்க, எல்லா வேரியண்ட்டும் இருக்குங்க. சரி. வந்து 19ங்க, 20, 23, 21, 22, 22ங்க. சரிங்க. எல்லா வெரைட்டிலையும் நம்மகிட்ட வந்து வண்டி இருக்குங்க. ஒரு 90 இந்த லேட்டஸ்ட்லாம் பார்த்தோம்னா ஒரு 90 ரூபாயிலிருந்து 1-10 வரைக்கும் நம்மகிட்ட வந்து வண்டி இருக்குங்க. சரிங்க. அடுத்து வந்து NSங்க 22 வண்டிங்க. அது 17, அது 17ங்க, அது 20, அது 14ங்க. சொல்லுவாங்க. நம்ம பார்த்தோம்னா வந்து ஒரு 50 ரூபாயிலேருந்தே நம்மகிட்ட வந்து வண்டி வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஓகே. 50 ரூபாயிலேருந்தே நம்ம என்ன எடுத்துக்கலாங்க. ஆமாங்க. வண்டி வந்து அவைலபிளாக இருக்குங்க. அடுத்து பிளாட்டினாங்க. பிளாட்டினாலே வந்து எல்லா மாடல்லையும் வந்து வண்டி இருக்குங்க. அதாவது மைலேஜ் கொடுக்குற வண்டி நம்ம சொல்ல வேண்டியது. ஆமாங்க, எல்லாமே இருக்குங்க. இது வந்து CT100. இது வந்து 2018 மாடலுங்க. இது வந்து 2020ங்க. பிளாட்டினாவும் அதே மாதிரி 18 உங்களுக்கு நாம் பிளாட்டினா பார்த்தோம் 16 நம்மகிட்ட வந்து வண்டி வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஓகே. 2016 இருக்குங்க. 16 இருக்குங்க. ஓகேங்க. ஆமாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து அப்பாச்சிங்க. ஓகே. அடுத்து அப்பாச்சி. ஆமாங்க. அங்கே வந்து ஓல்டுங்க, இங்கே வைக்கிறதெல்லாம் இதெல்லாம் லேட்டஸ்ட்டுங்க. அப்பாச்சி 2019 மாடலுங்க. சரிங்க. இது 18, அது 19ங்க, அது 20ங்க, அது 21. அந்த மாதிரி அப்பாச்சியும் பார்த்தோம்னா நம்மகிட்ட வந்து எல்லா வெரைட்டிலையும் நம்மகிட்ட வந்து வண்டி இருக்குங்க. சரிங்க. ஆமாங்க. அடுத்து பார்த்தா 220ங்க. 220 பார்த்தோம்னா வந்து 2023 மாடலுங்க. வண்டி பார்த்தோம்னா ஷோரூம் பீஸ் அப்படியே வந்து குவாலிட்டியாக இருக்குங்க. ஓகே. 23. ஆமாங்க. 23ங்க. ஆமாங்க. வண்டி பக்கா குவாலிட்டியா இருக்குங்க. ஓகே. இதால நான் சொல்றேன், இது கஸ்டமர் வண்டிங்க. 1-10 ஃபைனல கேக்குறாங்க. 1-10 கடைக்கு ஃபைனல கேக்குறாங்க. ஓகே ஓகே. கேக்குறாங்க. அப்ப வந்தா நம்ம வந்து நெகோசியேஷன் பண்ணி பண்ணிக்கலாங்க. சரிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பேஷன் ப்ரோ. இது 2022 வண்டிங்க. சரிங்க. ஆமாங்க. அடுத்து பேஷன் ப்ரோங்க, ஸ்டார் சிட்டி, சூப்பர் ஸ்ப்ளெண்டருங்க, HF டிலக்ஸ். இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் நம்மகிட்ட வந்து வண்டி இருக்குங்க. வண்டி இருக்கு. ஆமாங்க. அதே மாதிரி சூப்பர் ஸ்ப்ளெண்டர் வந்து பின்னா 2016 மாடலுங்க. அது 18 மாடலு, அது 13 மாடலுங்க. சரிங்க. அதெல்லாமே நம்ம
மாடல் வந்து வண்டி வந்து அவைலபிளாக இருக்குங்க. இது அச்சீவருங்க, இது 2018 மாடல். இந்த வண்டிலாம் எங்கேயுமே இருக்காதுங்க. ஆமாங்க, இந்த வண்டிலாம் பார்த்தோம்னா நம்ம 25 ரூபாய்க்கு நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுக்கலாங்க. சரிங்க. நம்ம சூப்பர் ஸ்பெண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தோம்னா 35 ரூபாயிலிருந்து நம்ம சூப்பர் ஸ்பெண்டர் இருக்கு. 35 ரூபாயிலிருந்து நம்ம சூப்பர் ஸ்பெண்டர் இருக்குங்க. சரிங்க. அடுத்தது நான் சொன்ன மாதிரி பல்சருங்க. பல்சர் பார்த்தோம்னா வந்து நம்மகிட்ட 25 ரூபாயிலிருந்து நம்மகிட்ட வந்து வண்டி இருக்குங்க. சரிங்க. டிவிஎஸ்ல வந்து மேக்ஸ் 100 சொல்லி ஒரு வண்டிங்க. டிவிஎஸ் மேக்ஸ் என்ன, இது வந்து லோடு வச்சுக்கலாங்க. சஸ்பென்சர் பார்த்தோம்னா 4 சஸ்பென்சர் இருக்குங்க. 4 சஸ்பென்சர். ஆமாமாங்க, அந்த மாதிரி வண்டிங்க. இதெல்லாம் இன்னைக்கே தான் பாக்குறீங்க, 4 சஸ்பென்சர். ஆமாமாங்க, நம்ம லோடு வச்சு கொண்டு வர மாதிரி அந்த வண்டி இருக்கு. M80 அது கூட அந்த டைப் வண்டிங்க. இது மாடலுங்கண்ணா? இது மாடல் 2011ங்க. 2011. ஆமாங்க, இது கிராக்ஸ்ங்க. 2013 மாடலுங்க. ஓகேங்க. இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு 35 ரூபாய்க்கு நம்ம ஃபைனல் பண்ணலாங்க. இந்த வண்டி 35 ரூபாய்க்கு ஃபைனல். ஆமாங்க ஆமாங்க. இது RS 200ங்க. 2019 மாடலுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அது 16-17 மாடலுங்க. அந்த வண்டி பார்த்தா 2019 மாடலுங்க. சரிங்க. ஆமாங்க, RS 200 பார்த்தோம்னா நமக்கு 85 ரூபாயிலிருந்து வந்து 1-10 வரைக்கும் நம்மகிட்ட வந்து வண்டி இருக்குதுங்க. ஆமாங்க, 1,10,000 வரைக்கும் நம்மகிட்ட வந்து வண்டி இருக்குதுங்க. ஓகேண்ணா, சரி. இதுக்கெல்லாம் இன்ஷியல் எவ்வளோ கட்டணுங்க? இன்ஷியல் பார்த்தீங்கன்னா 20-25 ரூபா கட்டினாங்கன்னா பேலன்ஸ் வந்து இஎம்ஐ பண்ணிக்கலாம். 20-25 பண்ணிக்கலாம். சரி. லோக்கல் கஸ்டமருக்கு மட்டும் 20-25 வெளியிருந்தாரு? வெளியிருந்தா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கட்டினாங்கன்னா ஒரு 30-40 கட்டினாங்கன்னா நம்ம வந்து ஓகே மாதிரி ஒரு 30-40% கட்டினாங்கன்னா நம்ம வந்து இஎம்ஐ பண்ணிக்கலாம். ஓகேங்கண்ணா, எங்கேருந்து வந்தாலும் சரி, 30-40 பண்ணிக்கலாம். சரி, ஓகே. RN5 2019 மாடலுங்க. சரிங்க. இந்த RN5 பார்த்தீங்கன்னா இது 2019-20 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. சரி. இது 2020 RN5ங்க. சரி. 2018 RN5ங்க. சரிங்க. RN5 எல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து 1-10 1-75-80 வரைக்கும் நம்ம வந்து வண்டி இருக்குங்க. சரிங்க. 1-75-80 வரைக்கும் வண்டி இருக்குங்க. இது ரெண்டு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 4 RN5ங்க. 2022 2021ங்க. சரிங்க. ஆமாங்க, வாங்க. நம்ம வந்து யாரு கேட்டாலும் வந்து RN5க்கு வந்து வந்து 1-10 வண்டி எங்கேயுமே கிடைக்காதுங்க. எங்க பார்த்தாலும் மினிமம் 1-20-1-30 ரேஞ்சில் சொல்லுவாங்க. வாங்க, நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஒரு 30 ரூபா கட்டுற கஸ்டமர் நம்ம வந்து ஈஸியாக லோனும் பண்ணி கொடுத்துடலாங்க. சரிங்க. ஆமாங்க, இது 2021-220ங்க. சரிங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக வந்து நம்ம வந்து 1 ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. சரிங்க. 1 ரூபாய்க்கு பண்ணி 1 ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது RX 135ங்க. சரிங்க. இது வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க. சவுண்டு பயங்கரமாக இருக்குதுங்கண்ணா? என்ன, வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க. சரிங்க. ஆமாங்க, யார் வண்டி போதாலும் வந்து எல்லாத்துக்கும் வந்து என்ன வண்டி பிடிங்க அந்த மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாங்க, ஒரு கஸ்டமர் வண்டிங்க. வண்டி வந்து சேல் பண்ணுற கொடுத்துருக்காங்க. யார் கேட்டாலும் நம்ம வந்து பேசிக்கலாங்க. ஆமாம்மாங்க, பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா வந்து NS 160ங்க. சரி. NS 160 வந்து 2019 மாடலுங்க. ரெண்டுமே 2019 மாடலுங்க. சரிங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 75 ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம வந்து ரெண்டுமே பண்ணி கொடுக்கலாங்க. சரிங்க. ரெண்டுமே 75 ரூபா பண்ணி கொடுங்க. ரெண்டுமே நம்ம வந்து 75 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பண்ணி கொடுக்கலாங்க. வண்டி ரெண்டுமே வந்து குவாலிட்டியாக இருக்குங்க. ஓகே. இன்சில் பேமெண்ட் ஒரு 10-15 ரூபா கட்டினா நம்ம பேலன்ஸ் வந்து நம்ம வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம். அதாவது வந்து கஸ்டமர் பொறுத்துங்க, வர ஏரியா பொறுத்து பண்ணாங்கன்னா நம்ம வந்து லோன் வந்து பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேங்க. அது இது பார்த்தீங்கன்னா புல்லட் 2017 மாடலுங்க. சரிங்க. அந்த வண்டி வந்து 2017 மாடலுங்க. சரிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனான்ஸ் வண்டிங்க. பார்த்தோம்னா வந்து 1-31, 1-11 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. சரிங்க. அடுத்தது வந்து MTங்க. MT 2022 மாடலுங்க. அதெல்லாம் 19 மாடலுங்க. 2022ங்க, 21, 19, 19ங்க. சரிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1-35 வரைக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. சரிங்க. ஆமாங்க, வண்டியுமே எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே வண்டி பார்த்தாவே தெரியும். டயர் எல்லாமே வந்து எல்லாமே புதுசு தானுங்க. கண்டிப்பாக. ஆமாங்க, பேட்டரியெல்லாம் போட்டு நம்ம வாரண்டியோட வந்து பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே, வாரண்டி கொடுத்துருங்க. பேட்டரியெல்லாம் போட்டு நம்ம வாரண்டி கார்டோட நம்ம வந்து கையில் கொடுத்துடலாங்க. சரிங்க. அடுத்து வந்து ஸ்ப்ளெண்டருங்க. இது 2023ங்க. அது 2019ங்க. அது 19, அது 18ங்க. சரிங்க. ஆமாங்க, இதெல்லாம் பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து 55லேருந்து வந்து 2023ல வந்து 75 வரைக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. புது வண்டி பாத்தீங்கன்னா வந்து 1,03,000 வருதுங்க. நம்ம வந்து ஒரு 6 மாசம் ஒன்னு வண்டி பார்த்தோம்னா நம்ம வந்து 75 ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேல கம்மியா, 30,000 ரூபா நம்ம வந்து கம்மியா பண்ணி கொடுக்கலாம். ஆனால் நம்ம இப்போ மைரான் கன்சல்டிங்கில் எப்படி லோனெல்லாம் எப்படி நான் பண்ணிட்டு இருக்கேங்க? நம்ம கன்சல்டிங் பார்த்தோம்னா வந்து நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் வந்து நம்ம இங்கே காங்கேயத்தை நம்ம லோன் வந்து பண்ணிக்கலாங்க. சரிங்க. தாண்டி வர்ற கஸ்டமருக்கு நமக்கு வந்து ப்ரூஃப் அமைச்சு விட்டாங்கன்னா அதை நம்ம செக் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ஏரியாவில் ஃபைனான்ஸ் வந்து எப்படின்னு நம்ம பேசிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகேங்க. தமிழ்நாடு ஓவரால் எங்கே இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் கொடுத்தாங்கன்னா அந்த ஏரியாவில் நம்ம வந்து பேசிட்டு நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாங்க.
என்ன வண்டி எடுக்கிறாங்களோ அது வந்து ஒரு 30-40% அமௌண்ட் கட்டினா நம்ம வந்து பெஸ்டா லோன் பண்ணி கொடுக்கலாங்க. சரிங்க, மேல இனிஷியல் கட்டுற கஸ்டமருக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. ஓகேங்க, அதாவது பாதி பாதி கட்டிட்டாங்கன்னா நம்ம பெஸ்டா நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியா நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. சரிங்கண்ணா, இது இல்லாம பார்த்தோம்னாங்க நம்மகிட்ட வந்து எடுக்கிற கஸ்டமர் மாச டியூவா கட்ட முடியலனா கூட நம்ம வந்து வாரமா வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாரம் 500 ரூபாய் இல்ல மாசமே வந்து உங்களுக்கு டியூ 1000 ரூபாய் போடுறாங்க அப்படின்னா வாரம் 200-250 ரூபாய் கூட நம்ம வந்து வசூல் பண்ணிக்கலாங்க. ஓகேங்கண்ணா, வாரத்தவணையும் நம்ம பண்ணிக்கலாங்க. அதாவது என்னன்னா மாசமா நம்ம டியூ போட்டு கொடுத்துருவாங்க, அதை வாரமா கூட அவங்க கட்டிட்டு போறாங்க. நம்ம அப்படின்னா ஏதோ ஒரு வகையில அமௌண்ட் வந்துச்சுன்னா சரிங்க, கண்டிப்பாங்க மாசம் 2000 ரூபாய் வருது அவங்க டெய்லியும் கட்டினாலும் சரி வாரம் கட்டினாலும் சரிங்க, இல்ல வந்து மொத்தமா கொண்டு ஒரே நாள் கட்டினா அது அவங்களோட இஷ்டங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாங்க. ஓகேங்கண்ணா, நான் ரொம்ப நன்றிங்கண்ணா. நம்ம இந்த வீடியோ பார்த்து நம்ம வியூவர்ஸ் வருவாங்கன்னா பார்த்து டிஸ்டர்ப் பண்ணி கொடுங்க. பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, சரிங்க.